அப்ஸ்டக்கிள்ஸ் இல்லாமல் நம்மளோட கோலை நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ணவே முடியாது. இது நம்ம வந்து காமன் நாலேஜை ஃபீல் பண்ணலாம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், ஆனால் எத்தனை பேர் இதை வந்து நல்லா உள்ளுக்குள்ளே ஏற்றிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப குறைவு தான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு சேலஞ்சுமே இல்லாமல், எந்த ப்ராப்ளம்ஸுமே வரும், எந்த அப்ஸ்டக்கிள்ஸுமே இல்லாமல் நம்ம அந்த கோல்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது சத்தியமாக நடக்கவே நடக்காது. உங்களுக்கு அந்த அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த சேலஞ்சஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் மீறி வரும்போது தான் நீங்கள் பெட்டர் இண்டிவிஜுவலாக ஆகுறீங்க. அந்த அப்ஸ்டக்கிள்ஸ் தான் உங்களை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு இண்டிவிஜுவலாக ஆகும், உங்களை ஒரு மாறின மனுஷனாக, ஒரு மனுஷியாக ஆக்குறது. அந்த ஒரு இலக்கை நீங்கள் அடைகிற அந்த பயணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பயணத்தில் வர, அந்த இலக்கை அடைகிற அந்த ஜேர்னியில் வர அந்த சேலஞ்சஸ், அந்த அப்ஸ்டக்கிள்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் தான். நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸே இல்லைன்னா நம்ம அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதை முடிக்கும் போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த இலக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மீனிங்ஃபுல்லான விஷயமாகவே இருக்காது இல்லையா. நம்மளோட இலக்குகள், நான் ஒரு பெரிய இலக்கை நிர்ணயிச்சிருக்கோம், எனக்கு இந்த ஒரு கரியரில் இந்த நிலையை அடையணும், எனக்கு இந்த ட்ரீம் ஜாப் கிடைக்கணும், எனக்கு ஃபாரின் ஜாப் கிடைக்கணும், எனக்கு இந்த ஒரு பொசிஷன் என்னோடய கம்பெனியில் வேணும், எனக்கு இந்த சேலரி ரைஸ் வேணும், இந்த வீட்டை நான் கட்டணும், இன்னொன்று என்னோடய குழந்தைங்களை நான் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், என்ன மாதிரி உங்களோட ட்ரீமை நீங்கள் வச்சுருந்தாலுமே அந்த ட்ரீம் அதை அடையிற அந்த பாதையில் கண்டிப்பாக உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்க தான் போகுது. அந்த சேலஞ்சஸை பார்த்து பயந்து ஓடாதீங்க. ஓகே, இது சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் எனக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த சேலஞ்சிங் ஜேர்னியில் நான் இருக்கும்போது, அப்பா எப்படா இது முடியும், எப்படா இது வந்து வெளியே வருவோம் அப்படின்ற அந்த ஃபீலிங் தான் இருக்கும். ஆனால் எனக்குள்ளே நான் என்ன சொல்லிப்பேன்னா, இது எனக்கு தேவை, இந்த ப்ராப்ளம், இந்த சேலஞ்ச், இந்த அப்ஸ்டக்கிள் எனக்கு ஏதோ ஒரு லெசனை, என்னோடய லைஃப்பில் எனக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையான பாடத்தை எனக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சேலஞ்ச் என் கண் முன்னாடி இப்போ நிற்குது. இந்த சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணுறேன், இதை நான் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணுவேன், இதை கண்டிப்பாக நான் துணிஞ்சு முன்னேறி இந்த சேலஞ்சை உடச்சிக்கிட்டு இந்த தடைகளையெல்லாம் மீறி நான் ஜெயிப்பேன், என்னோடய இலக்கை நான் அடைவேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை அடிக்கடி கொண்டு வந்து தான் அந்த சேலஞ்சஸை பொறுமையாக ஓவர் பண்ணுறதுக்கான அந்த இன்னர் டிரைவை நான் வந்து எனக்குள்ளே கல்டிவேட் பண்ணி என்னோடய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறேன். ஸோ உங்களோட இலக்குகளை அடையிற அந்த ஜேர்னியில் நீங்கள் ஏதாவது அப்ஸ்டக்கிள்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா தோண்ட விழுந்துடாதீங்க, உங்களால் முடியவே முடியாதுன்னு நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக போயிட்டே இருங்க. உங்களோட கனவுகளுக்கு உயிர் இருக்குது, அதை எப்போவுமே ஞாபகத்தில் வைங்க. உங்களோட கனவுகளை நோக்கி தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. போராடுங்க அப்படின்ற பெரிய வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டேன், தொடர்ந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களால் உங்களோட கனவுகளை ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் சேலஞ்சஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அவசியமாக இருக்குது. நான் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது, ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்காக க்ரியேட் பண்ணும்போது, அதை லான்ச் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நான் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக, அப்படின்னா நம்மளுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்ஜி அகாடமியை ரன் பண்ணி அப்படின்றதும்போது கூட இதெல்லாம் எனக்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு அதெல்லாம் களையிறதுக்கு, அந்த சேலஞ்சஸ்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாலுமே எதிர்பார்க்காத விதமாக ஏதாவது ஒரு சேலஞ்ச் கரெக்டாக என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும், என்னடா இது அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு தோணும். ஆனால் அது எனக்கு ஒரு பாடம், ஃப்யூச்சருக்கு எனக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு பாடம். நான் எல்ஜி அகாடமி இன்னும் சிறப்பாக கட்டமைக்கிறதுக்கு, இன்னும் சிறப்பாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுறதுக்கு, என்னோடய எல்ஜி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான பாடம் அப்படின்ட்டு தான் அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கான அந்த மைண்ட் செட்டை நான் கல்டிவேட் பண்ணிப்பேன். உங்களோட இலக்குகளை நோக்கி தொடர்ந்து அடி எடுத்து வச்சுட்டே இருங்க. சேலஞ்சஸ் வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருங்க அதை. ஓகே, தொடர்ந்து என்னால் முடியும்ன்ற அந்த தன்னம்பிக்கையோட, அந்த மைண்ட் செட்டோட தொடர்ந்து அது கூட ஃபைட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களாலையும் உங்களோட இலக்குகளை வின் பண்ண முடியும். நான் உங்களை lavanyajaykumar.com உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் மீட் பண்ணுறேன்.